அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடற்ற இணையற்ற நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபை தான் காலையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது. ஆண்டவருடைய சுசேஷத்தை, கர்த்தருடைய நல்ல வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று மிக அழகான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எதற்காய் தேவன் அந்த வார்த்தையை உங்கள் செவிகளிலே கேட்கும்படி தேவன் அனுப்பினாரோ அந்த காரியம் வாய்க்கும். வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் முயற்சி செய்து, நீங்கள் அனைவருடைய உதவியை தேடி, அனைவரும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து, நீங்கள் கட்டாயம் கிடைத்துவிடும் என்று எண்ணி கிடைக்காத காரியங்கள் கூட நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும். இவ்வளவு காலம், 15 வருடமாய் காத்திருந்துட்டேன், நான் பெற்றுக்கொள்ளவே முடியல அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும். 10 ஆண்டுகள் நான் காத்திருக்கிறேன், நான் பெற்றுக்கொள்ள முடியல அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுது அந்த வார்த்தை விருதாவாய் திரும்பாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி எதற்கு அனுப்பினேனோ, எதற்கு அநேக முறை சிலரை அனுப்புகிறோம் சில காரியங்களுக்கு, போய் அதை செஞ்சுட்டு வாப்பா, திரும்பி வந்து சொல்லுவாங்க, அது செய்யவே முடியல, அங்கே விடமாட்டேன்ட்டாங்க, ஒன்றுமே நடக்கலை என்று அநேகர் அதில் தோல்வி அடைந்து திரும்பி வருவார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு கால தோல்வி அடைந்து திரும்பாது. கர்த்தர் எதற்கு அனுப்பினாரோ அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும். உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட மகிமையான காரிய சித்தி, காரிய வாய்க்குதலை காலிலே தேவனோடு கட்டிடுவாரா? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் ரோமர் கடிதத்தின் நிருபத்தின் 15 அதிகாரத்தை 29 வசனத்தை தியானித்து வருகிறோம். சுசேஷத்தின் ஆசீர்வாதங்கள், சுசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு என்று பவுலதிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களிடத்தில் வரும் பொழுது கிறிஸ்துவனுடைய சுசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கேட்கிற, நீங்கள் கேட்ட, நீங்கள் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தையாகிய சுவிசேஷம் சில வேளைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்மை கடிந்து கொள்ளலாம், கடிந்து கொண்டு நம்மை போதிக்கலாம். ஆனால் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், நாம் வளரும் பொழுது நம் பெற்றோர் நம்மை வளர்த்துகிறார்கள். சிறு வயதிலிருந்து நாம் சில வேளைகளிலே நாம் செய்யக்கூடாத காரியங்களை செய்யும்போது நம்மை கடிந்து கொள்கிறார்கள், சில வேளையிலே சிச்சிக்கவும் செய்கிறார்கள், சில வேளையில் நமக்கு அமைதியாய் கற்றுக் கொடுக்கிறார், நம்மை அழகாய் போதிக்கிறார்கள். காலங்கள் கடந்து நாம் வளர்ந்த பிறகு அவர்கள் நமக்கு செய்து நமக்கு போட்ட சாப்பாடு, அவர்கள் நமக்கு வாங்கி கொடுத்த துணிகள் எல்லாமே மங்கி போகும், அது நமக்கு பத்தாது, அது போடவும் முடியாது, அந்த சாப்பாடெல்லாம் நமக்கு போய்விடும், அதை நாம் நினைவு கூறவும் முடியாது. ஆனால் அவர்கள் போதித்த அந்த போதனை உங்களை அழகான மனுஷனாய் உருவாக்கிவிடும். அதே போல தான் சுசேஷத்தின் ஆசீர்வாதங்கள் எத்தனை முக்கியமோ, அதே போல் சுசேஷத்திலிருந்து வருகிற சிச்சை கூட நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக ஆசீர்வாதம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையிலே, என்ன இந்த சுவிசேஷம், சுசேஷத்துடைய சாராம்சம் என்ன? முதலாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய பாவங்களிலிருந்து அவனை மீட்டு அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, அவருடைய துயரத்தையும் துக்கத்தையும் மாற்ற இந்த பூமியிலே பாலகனாய் பிறந்தார். 2, அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காய் பாடுகளை சகித்து இரத்தம் சிந்தினார். அவர் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். அவர் கல்லறையில் வைக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுமினார். பரலோகத்துக்கு சென்றார். பிதாவுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். அதிசீக்கிரமாய் மீண்டுமாய் வந்து அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை அவர் உருவாக்கப் போகிறார். சுசேஷத்தின் அழகான சுருக்கம் அதில் தொடர்ந்து வருவதுதான் மற்றெல்லா விதமான ஆசீர்வாதங்கள். அன்புக்குரிய தேவப்பிள்ளை, இந்த நாளில் கூட
நாம் எபேசியர் புஸ்தம் 6:15 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாய். அவை சுவிசேஷத்தினுடைய ஆசீர்வாதத்தில் மற்றொன்று சமாதானம். சமாதானம், அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அநேகரை சந்திக்கும்படியான சூழ்நிலை கர்த்தர் இந்த தேசத்தில் மாத்திரமல்ல பல தேசங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேகரை சந்திக்கும் பொழுது, ஆண்டவரை அறியாதவர்களை சந்திக்கும் பொழுது, செலவழிலே அறிந்தவர்களை கூட சந்திக்கும் பொழுது, அவர் சீராய் கர்த்தருடைய காரியங்களை செய்யாதபடி, ஆலயத்துக்கு போகாதபடி, கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதபடி, கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுக்காதபடி, அதுபடி நடக்காதபடி எல்லாம் வாழ்க்கையை வாழும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சமாதானமே இல்லை வாழ்க்கையில், எல்லாமே இருக்கிறது. ஒரு நாள் ஒரு கன்வென்ஷனை முடித்து கொண்டு ஒரு ஊரிலிருந்து நானும் என் மனைவியும் புறப்பட்டு வருகிறோம். அப்பொழுது எங்களை சந்தித்த ஒரு தாயார் கேட்டாங்க, தயவாய் எங்கள் வீட்டுக்கு வந்து கால் வைத்து போங்க. சரி, நாங்களும் அது வீட்டுக்கு போகலாம் என்று போய்விட்டோம். அது பார்த்தால் ஒரு வீடல்ல மகா பெரிய ஒரு அரண்மனை, பிரமித்து போனோம். நாங்கள் அதுவரை அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு சென்றதே இல்லை. அவர் ஆட்கள்லாம் ஓடி வந்து எங்களை அழைத்து சென்றார்கள். மகா பெரிய கோடாகோடீஸ்வரர் அழைத்து சென்றார்கள், எங்களை அமர வைத்தார்கள். அநேக காரியங்களை சாப்பிடுவதற்காக கொண்டு வந்தார்கள். பிறகு அந்த தாயார் ஓடி வந்தாங்க, எங்களை அழைத்த அந்த தாய் ஓடி வந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாய் வரவேற்றாங்க. நாங்கள் இதை தான் பார்க்குறோம், என்ன பயங்கரமான ஒரு வீடு, என்ன வாழ்க்கை, அது என்ன ஒரு லக்ஸரி லைஃப் என்று அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த தாயார் கண்ணீர் விட்டு ஓய்ட அழுகிறாள். நாங்கள் ஒன்றும் காஃபி ஒன்றும் தொடக்கூட இல்லை, ஓய்ட அழுகிறாள். கேட்டோம், ஏன் அழுகிறீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, நாங்கள் வாழ்கிற இந்த வீடு, இது வீடல்ல, நாங்கள் நினச்சி ஒரு பரலோகம் சொல்லுவாங்களோன்னு, இது வீடல்ல, இது நரகம் என்றார்கள். எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்கிறீங்க? நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை, பார்ப்பதற்கு மகா பிரம்மாண்டமான வீடு, பெரிய அதிகாரம், பெரிய அந்தஸ்து, பெரிய வருமானம் எல்லாம் இருந்து கூட மனதிலே ஒரு நிமிடக்கூட நிம்மதி இல்லாத, இரவிலே உறக்கம் இல்லாத ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை. தேவனுடைய ஊழியக்காரர்களாகி நீங்கள் கால் வைத்து ஜெபித்தாலாவது இந்த வீட்டிலே கணவன் மனைவிக்குள் சமாதானம், பிள்ளைகள் பெற்றோருக்குள் சமாதானம், உள்ளத்திலே சமாதானம் வர வேண்டும் என்று ஒரு நிமிடமாவது எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உலகத்திலே மனுஷனுக்கு இன்றைய இல்லாதது சமாதானம், போலியான சமாதானம். அது வேறு, சற்று நேரம் ஆடி பாடி குடித்து வெறித்து சில நிமிடங்கள் சமாதானமாக இருப்பதை போகின்ற ஒரு வேஷம் மாயை வெளியே வரும் பொழுது மன துக்கத்தோடு வெளியே வர வேண்டும். செய்த பாவங்களை நினைத்து 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 மன துக்கத்தோடு வெளியே வர வேண்டும். மற்றுடைய நன்மைகளை அபகரிக்கும் பொழுது அதில் ஒரு சமாதானம், பொல்லாத வழியிலே சம்பாதிக்கும் பொழுது அதில் ஒரு, எல்லாம் நிலையற்றவைகள், எல்லாம் நிலையற்றவை. பிறகு அவைகள் கர்ப்பம் தரிக்கும். என்னத்தை கர்ப்பம் தரிக்கும்? அது மரணத்தை கர்ப்பம் தரிக்கும். உள்ளத்திலே சமாதானமே இல்லாத அலைகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குற பெரிய ஒரு ஐஸ்வர்யம், பெரிய ஒரு பொக்கிஷம், சமாதானம். சமாதானம், அதை தான் இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். என்ன சமாதானம் அது? அவருக்கு தெரியும், மறிக்க தான் அவர் வந்திருக்கிறார் என்று. ஆனால் மிகுந்த சமாதானம் உள்ளவராக இருந்தார். யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவர்களுக்கெல்லாம் சமாதானம், எந்த வீட்டுக்கு போனாரோ அங்கெல்லாம் சமாதானம். அன்று சொன்னார், பாடுகள் நடுவிலே சமாதானமாக இருக்கிற ஒரு சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை குறைகள் வந்தாலும், எத்தனை வறுமை வந்தாலும், எத்தனை நிந்தை வந்தாலும், அந்த சமாதானம் உங்களை விட்டு எடுபடவே எடுபடாது. அந்த சமாதானத்தை கொடுக்க நான் வந்தேன் என்று சொன்னார். அந்த சமாதானத்தை சுவிசேஷத்தின் மூலமாய் கொடுக்கிறார். அந்த சுவிசேஷ வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், அபிஷேகம், திருச்சபை,
ஆராதனை என்ற இந்த மகிமையான அனுபவங்களுக்குள்ளாய் செல்லும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை பெற்று அனுபவித்து நீங்கள் வாழலாம். அடவுளை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பார்கள். காட் பிளஸ் யூ.